பெரியவர்களே நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீடியோல மங்களூர்ல இருக்கிற பிலிகுலா பயாலஜிக்கல் பார்க்குக்கு தாங்க வந்திருக்கோம். உள்ள சிங்கம் புலி மானெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க, பயங்கரமா இருக்க போகுது. இப்ப நம்ம உள்ள போயிட்டு என்னென்ன இருக்குன்னு பாக்கலாம். சோ இப்ப வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் மங்களூர் பஸ் ஸ்டாண்டு. இங்க இருந்து ஜூ போறதுக்கு 3 பஸ் ஏறணும். மங்களூர்ல நீங்க எங்க போறதா இருந்தாலும் இங்க இருந்துதான் பஸ் ஏறணும். இப்ப நம்ம போலாம். இந்த பஸ்ல தான் நம்ம போக போறோம். இப்ப நம்ம ஏறி போலாம். பிலிகுலா ஆர்ச் தெரியுது. இப்ப நம்ம வந்தாச்சு. இந்த இடத்துலதான் டிக்கெட் எடுக்கணும். ரேட்ட தான் இங்க ஒரு போர்டு போட்டு வச்சிருக்காங்க. இப்ப நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு. பெரியவங்களுக்கு 70 ரூபீஸ், சின்ன பசங்களுக்கு 50 ரூபீஸ். இதுதான் அந்த டிக்கெட். நம்ம இந்த இடத்துலதான் டிக்கெட் எடுக்கணும். இப்ப டிக்கெட் எடுத்தாச்சு, நம்ம போலாம். சோ இந்த இடத்துல ஒரு போர்டு வச்சிருக்காங்க, பிலிகுலா பயாலஜிக்கல் பார்க் வந்தாச்சு. இப்ப டிக்கெட்டை கொடுத்துட்டு உள்ள போலாம். டிக்கெட்டை கொடுத்துட்டு உள்ள போறோம். இங்க பொம்மை கடைலாம் இருக்கு. இங்க ஒரு கேன்டீன் கூட இருக்கு. நீங்க வேணா ஏதாச்சும் வாங்கி சாப்பிடலாம். உள்ள வந்தாச்சு. நிறைய மூங்கில் மரம் எல்லாம் இருக்கு. நம்மளுக்கு ஒரு ஃபாரஸ்ட் ஃபீலிங் கிடைக்குது. நீங்க பேட்டரி வண்டியில இந்த ஜூவை சுத்தி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துலதான் நீங்க பேட்டரி வண்டிக்கு காசு கொடுக்கணும். இங்க ஃபில்டர் வாட்டர் கூட வச்சிருக்காங்க. ஸ்டார்டிங்லே சில காக்டெயில் பறவை இருக்கு. மேல ரெண்டு பறவை ஆக்டிவா உட்காந்துட்டு இருக்கு. பானெல்லாம் வச்சிருக்காங்க, அதுக்குள்ளதான் போய் முட்டை போடும் போல இருக்கு. கீழே பார்த்தோம்னா இங்கேயும் சில காக்கடைல் பறவை இருக்கு. இங்க பாருங்க, ரெண்டு வாத்து கூட இருக்கு. ஒரு வாத்து ரக்கை ஆட்டி டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. இன்னொரு வாத்து தண்ணியில அமைதியா உட்காந்துட்டு இருக்கு. இந்த வாத்து பாருங்க, தண்ணி குடிக்குது. இங்க ரெண்டு ஒயிட் பீகாக் இருக்கு. பாக்குறதுக்கே அழகா இருக்கு. இந்த சைடு ஒண்ணு அந்த சைடு ஒண்ணு நின்னுட்டு இருக்கு. இந்த பீகாக்கை பத்தி இந்த இடத்துல ஒரு தெளிவா போர்டு போட்டு வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, இந்த ரெண்டு பீகாக்கும் நடந்துட்டு இருக்கு. நல்லா ஜிகு ஜிகுன்னு வெள்ளை கலர்ல இருக்கு பாக்குறதுக்கு. சீ ஈகிள், அதாவது கடல் கழுகு, இங்க வச்சிருக்காங்க. நம்மளால ரெண்டுத்தையும் ஒரே சமயத்துல பார்க்க முடியுது ஜோடியா. கிரே பெலிக்கன் மேல ஹைட்டா கொம்புல உட்காந்துட்டு இருக்கு. இஜிப்டன் வல்ச்சர் மரத்துக்கு மேல உட்காந்து இப்படியும் அப்படியும் தலையை ஆட்டி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு கூட எக்ஸசைஸ் எல்லாம் தெரியுது. ரெட் ஜங்கிள் ஃபவுல், அதாவது காட்டுக்கோழி, ஆனா பாக்கிறதுக்கு நாட்டுக்கோழி மாதிரியே இருக்கு. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சேவல். பீ ஃபவுல், பீகாக், அதாவது தமிழ்ல மயில். ரெண்டு பீகாக் சவுண்ட் போட்டுட்டு இருக்கு. இன்னொரு பீகாக் தன்னுடைய ரக்கையை விரிச்சு டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. ப்ளூ அண்ட் கோல்டு பஞ்சவர்ண கிளி, ரெண்டு கிளி, கலர்னா கலரு அந்த மாதிரி கலரு, செம்மையா இருக்குங்க கலரு. இப்ப ஸ்னேக் ஹவுஸ்க்குள்ள போக போறோம். இங்க என்னென்ன பாம்பு இருக்கோ அந்த பாம்போட போட்டோ எல்லாமே இங்க வச்சிருக்காங்க. பாம்புலயே நிறைய டைப் ஆஃப் பாம்பு இருக்கு. இந்தியன் கோப்ரா, நாகப்பாம்பு, நல்ல பாம்புன்னு சொல்றாங்க. மரத்துக்கு மேல படுத்துட்டு இருக்கு. கிங் கோப்ரா, ராஜநாகம் இங்க இருக்கு, ஆனா இப்ப அமைதியா படுத்து தூங்கிட்டு இருக்கு. சாண்ட்போன் போர்டு வச்சிருக்காங்க. மண்வெளி பாம்பு மண்ணுல படுத்து தூங்கிட்டு இருக்கு. ஸ்ட்ரைப் கில் பேக், மலை பாம்பு கல்லுக்குள்ள இருக்கிற மாதிரி செட் பண்ணிருக்காங்க. உள்ள பாம்பு இருக்கு பாருங்க, வாய் திறந்து மூடுது பாம்பு. பைத்தான், மலை பாம்பு, ரொம்ப பெரிய பாம்பு. நான் கூட தலையை உள்ள வச்சிட்டு இருக்கோம்னு நினைச்சேன், ஆனா நல்லா பார்த்தாதான் தெரியுது. தலையை ஃப்ரண்ட்ல வச்சு நம்மளுக்கு காட்டிட்டு இருக்கு. ரொம்ப பெரிய தலை, ரெண்டு கண்ணை வச்சு நம்மள முட்டை முட்டை பார்த்துட்டு இருக்கு. பார்த்தாலே பயமா தாங்க இருக்கு. ராக் பைத்தான், தண்ணி குடிக்கிறதுக்காக அசைஞ்சு அசைஞ்சு அந்த தண்ணி தொட்டிக்கிட்ட போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப தண்ணி தாக எடுக்குது போல இதுக்கு. பாம்பு கிட்ட நிறைய வெள்ளக்கல்லாம் இருக்கு.
வினி ஸ்னேக் பச்சை பாம்பு தண்ணி கிட்ட பாருங்க ஒரு பாம்பு மேலே ஏற ட்ரை பண்ணுது ஆனா கீழே விழுந்துருச்சு திரும்பியும் தண்ணியை விட்டு வெளியில வந்துட்டு செவுத்துக்கு மேலே ஏறுது இப்படிதான் எல்லா பாம்பும் செவுத்துக்கு மேலே ஏறிட்டு இருக்கு போல கிரீன் எக்வானா பச்சை உடும்பு ரெண்டு உடும்பு இருக்கு மேல இருக்கிறது தலையாட்டி ஏதோ சொல்லிட்டு இருக்கு கீழே இருக்கிற உடும்பு அமைதியா அதை கேட்டுட்டு இருக்கு மேல இருக்கிறது தான் ராஜா போல எப்படி தலையாட்டிட்டு இருக்கு பாருங்க மேலையும் கீழேயும் பேன்தர் இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு லெப்பர்டு மொத்தம் ரெண்டு இருக்கு உள்ள ரெண்டுமே சுத்தி சுத்தி விளையாடிட்டு இருக்கு ராயல் பெங்கால் டைகர் உள்ள பாருங்க ஒரு புலி முக்கியமான வேலை செஞ்சிட்டு இருக்கு மேல ஏத்துனது கீழே இறக்கிட்டு இருக்கு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தோம் புலி தூரமா இருக்கிறதுனால நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க கீழே பார்த்தோம்னா ஒரு புலி பதுங்கி உட்கார்ந்துட்டு இருக்கு மேல கீழே இறக்குன புலி இப்ப பக்கத்துல வந்துருச்சு இன்னும் சண்டை போட்டுக்க போது போல பாருங்க ரெண்டும் பாயுது ரெண்டும் அப்படியே பொறுமையா நடந்து போகுது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ரெண்டும் திரும்பியும் பாஞ்சு சண்டை போட்டுக்க போது போல ரெண்டும் பக்கத்து பக்கத்துல நடந்துட்டு இருக்கு ஒன்னு மட்டும் பதுங்கி பதுங்கி நடக்குது அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் நடுவுல வேற பெரிய வேலி கம்பி போட்டு வச்சிருக்காங்க அதால இந்த சைடு வர முடியாது பாருங்க பதுங்கி பதுங்கி போயிட்டு இருக்கு ரெண்டும் ரெண்டும் ஜோடியா தாங்க போயிட்டு இருக்கு ஒருவேளை ரெண்டும் விளையாடுதா பொறுத்து இருந்து பார்க்கலாம் ரெண்டும் ஒன்னா போயிட்டு இருக்கு பாருங்க அந்த புலி டேர்ன் பண்ணிடுச்சு ஆனா இது டேர்ன் பண்ணல அதனால அந்த புலி திரும்ப இந்த சைட் டேர்ன் பண்ணி வருது இதுக்காக ஸோ இது ரெண்டும் சண்டை போட்டுக்கல ரெண்டும் விளையாடிட்டு இருக்கு திரும்புது திரும்பி இந்த சைடு திரும்புது நடக்குது பாருங்க ஓடி ஓடி விளையாடுது ரெண்டும் ஓடுது இந்த சைடு போய் திரும்பி இந்த சைடு வருது பொறுமையா நடந்து போகுது ரெண்டும் இந்த பெண் புலிக்கு விளையாடி விளையாடி ரொம்ப டயர்டாயிடுச்சு போல அதனால வந்து ஒரு இடத்துல அமைதியா உட்காந்துடுச்சு லயன் போட்டிருக்கு சிங்கம் உள்ள உட்காந்துட்டு இருக்கு சிங்கம் தான் காட்டுக்கே ராஜா அந்த சிங்கமே இப்ப அமைதியா உட்காந்துட்டு இருக்கு அது லாங்ல உட்காந்துட்டு இருக்கு அதனால நாங்க உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறோம் இந்த பக்கம் போனா இந்த அனிமல்ஸ் இருக்குன்னு ஒரு போர்டு இருக்கு பைசன் அதாவது காட்டு எருமை இங்க இருக்கு இப்ப பாருங்க அது வந்து புல்லு சாப்பிட்டுட்டு இருக்கு ரெண்டு பைசன் நம்மளால பார்க்க முடியுது இதுக்கு மேல ஒரு பைசனுக்கு மேல புல்லெல்லாம் கொட்டி இருக்கு பார்க்கிங் டீர் கொரைக்கும் மான் இந்த மான் போயிட்டு அந்த மான் ஏதோ நோண்டிட்டு இருக்கு உள்ள ஏகப்பட்ட மான் இருக்கு எல்லா மானுக்கும் கொம்பு எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க இப்பதான் அது சாப்பிடுறதுக்கு தீனி எடுத்துட்டு வந்து போடுறாங்க இலையெல்லாம் எல்லா மானும் போய் சாப்பிட்டுட்டு இருக்கு மான் வேற நம்ம பக்கத்திலே வருது எனக்கு வேற பயமா இருக்கு எங்க கேமராவை புடுங்கிட்டு போயிட போதும்னு இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி இந்த வீடியோவை எடுத்துட்டு இருக்கோம் அவர் அந்த இலையை தூக்கி போடும் போது எல்லா மானும் பயந்து ஓடுது
அதுக்கப்புறம் திரும்பியும் வந்து சாப்பிடுது எல்லா மானும். எவ்வளவு அழகா இலைய சாப்பிடுது பாருங்க, வாயில பிச்சு. ஒரே ஒரு மான் மட்டும் தனியா உட்கார்ந்து அச போட்டுக்கிட்டே சாப்பிட்டு இருக்கு. இந்த பக்கம் போன இந்த அனிமல்ஸ் எல்லாம் இருக்குன்னு ஒரு போர்டு போட்டு வச்சிருக்காங்க. இந்த இடத்துல முள்ள மன்றி இருக்கு. இந்த முள்ள மன்றி இப்ப கீழே இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு இருக்கு. நம்மளால ரொம்ப கிளியராவே பார்க்க முடியுது இந்த முள்ள மன்றி சாப்பிடுறத. கோல்டன் ஜாக்கல் நரி இப்படியும் அப்படியும் ஓடிட்டே இருக்கு, ஒரு இடத்துல கூட நிக்கவே மாட்டேங்குது. டோல் சென் நாய் பார்க்கறதுக்கு சாதா நாய் மாதிரி இருக்கும், ஆனா இது காட்டு நாய். இப்போ போட்டோமஸ் நீர்யானை, நம்ம வந்து டைமன் பார்த்து எல்லா நீரானையும் தண்ணில அடிக்கிற வெயிலுக்கு நல்லா விளையாடிட்டு இருக்கு. ஒண்ணு பாருங்க, தலைகீழ படுத்துட்டு இருக்கு, நம்மளுக்கு கைய தூக்கி காட்டுது. தண்ணில விளையாடி முடிச்சுட்டு கரைக்கு வருது போல, ஏறி இந்த சைடு குதிக்குது. இதுவும் ஒரு காலை வச்சு மேல ஏறுது, ஆனா வலிக்கு விழுந்துருச்சு. இதுதான் வலிக்கு விழுறது போல. இவர் மேல ஏறாரு, ஏறினோடனே கண்ணு நேரா சாப்பாடுக்கு தான் போகுது. இவர் சாப்பிடுற சாப்பாடு இங்க வச்சிருக்காங்க, பூசணிக்கான்னு நினைக்கிறேன். வந்தோடனே சாப்பிடுறாரு. வலிக்கு விழுந்துச்சு பாத்தீங்களா ஒரு குட்டி, அதுவும் ஏறிடுச்சு. இவர் தான் அங்க வலிக்கு விழுந்தாரு கீழே. எல்லா நீராணியும் சாப்பிடறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இங்க மொத்தம் நாலு இப்போ போட்டோமஸ் இருக்கு. மாஷ் குரோக்கடையில் எவ்வளவு பெரிய முதல வாய திறந்து மூடுது. இங்க ரெண்டு முதல படுத்துட்டு இருக்கு. இங்க ஒரு சின்னதா ஒரு ரெண்டு முதல தரையில உட்காந்துட்டு இருக்கு, ரெண்டு முதல தண்ணியில இருக்கு. ஸ்ட்ரைப்டு ஹைனா நம்மள பார்த்து அப்படியே இந்த சைடா ஓடி வருது. ஹைனா திரும்பி அந்த சைட் போயிட்டு அந்த இடத்துல ஏதோ குனிஞ்சு பாக்குது. நம்மள குனிஞ்சு பார்த்துட்டு திரும்பி அந்த சைடு நம்ம பக்கமாவே ஓடி வருது கிட்ட. அப்படியே அந்த சைடு ஓடி போயிடுச்சு. இந்த ஹைனா தான் கும்பலா வந்து சிங்கத்துக்கிட்டே சண்டை போடும். பேட்டரி வண்டியில சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற கேன்டீன்ல ஒரு மவுண்டன் ஜூஸும் ஒரு வேஃபர் பிஸ்கெட்டும் வாங்கியிருக்கோம். இப்ப நம்ம ஜூஸ குடிக்கலாம். மவுஸ் டீர் சின்னமானு உள்ள உட்காந்துட்டு இருக்கு. அடிக்கிற வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு இருக்கணும்னு தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. உள்ள உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. இந்தியன் மானியூட்டர் லிசார்டு நாக்க வெளியில விட்டு விட்டு உள்ள இழுக்குது. இது சாப்பிட்றதுக்கு கறியெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க கீழே. அந்த கறியெல்லாம் இதை எடுத்து சாப்பிடுது. அச்சன் கடிச்சு முழுங்குது, முழுங்கிருச்சு. இன்னொரு பீஸ் ஆஃப் கறி எடுத்து சாப்பிடுது. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டே இருக்கு. நம்ம கரெக்டாக எல்லா அனிமலும் சாப்பிட்ற டைம்ல தான் வீடியோ ஷூட் பண்றோம். சாப்பிட்டுட்டே இருக்கு. ஸ்டார் டாட்டாஸ் நட்சத்திர ஆமை அடிக்கிற வெயில்ல லைட்டு கீழே கதகதப்பா இருக்கிறதுக்காக ஒரு ஆமை உட்காந்துட்டு இருக்கு. இந்த ஆமை ஆமை நட போட்டு நடந்து வந்துட்டு இருக்கு. ஆமை நடனா ஆமை நட, இதுதான் ஆமை நட. நீங்க பார்த்தது இல்லைன்னா நல்லா பார்த்துக்கங்க. அது சாப்பாடு சாப்பிட்றதுக்கு போது போல அதோட சாப்பாடு.
அது சாப்பிட்றதுக்கு போல நம்மளை பார்த்து நம்ம சைடாக தான் நடந்து வந்துட்டுருக்கு. ஆமனோட போட்டு வந்துட்டுருக்கு. தண்ணி கிட்ட ஒரு ஆம உட்கார்ந்துட்டு இருக்கு. ஆஸ்ட்ரிச் தீக்கோழி இந்த கம்பியில இருக்கிற அந்த பூச்சியை கொத்தி கொத்தி சாப்பிட்டுட்டு இருக்கு. நானும் பாக்குறேன், ரொம்ப நேரமா கொத்தி கொத்தி சாப்பிட்டுட்டு இருக்கு. வண்டி சவுண்ட் கேட்டோடனே பயந்து ஓடிச்சு. இங்கே ஒரு ஆஸ்ட்ரிச் தண்ணி குடிச்சிட்டு இருக்கு கொத்தி கொத்தி. பல்லுப்புல இருந்து வல தண்ணி கொத்தி கொத்தி குடிச்சிட்டு இருக்கு தண்ணிய. குடுகுடும் தலாட்டுது. குடிச்சிட்டு அது இந்த சைடு போகுது, இது இந்த சைடு போகுது, ரெண்டும் வேற வேற டைரக்ஷன்ல போகுது. இந்த சைடு போனது கீழே மண்ணில் இருக்கிற அந்த பூச்சிய கொத்தி கொத்தி சாப்பிடுது. எடுத்து சாப்பிடுது, திரும்பியும் எடுக்குது சாப்பிடுது. சாப்பிட்டுட்டே இருக்கு. ஈமு கோழிங்க இது பாருங்க, இப்படி வருது, இந்த மரத்தை சுத்துது, திரும்பி அங்க போகுது, திரும்பி டேர்ன் பண்ணுது, இந்த இடத்துக்கு வருது, திரும்பி இந்த மரத்தை சுத்துது. ஓ கீழே பாருங்க, சுத்தி சுத்தி அந்த இடமே தேஞ்சு போச்சு. அந்த மரத்துக்கும் இந்த மரத்தையும் சுத்தி சுத்தி வருது. அது யாரோ இது கெட்டு போட சொல்லி தந்துட்டு இருக்காங்க, அதான் எட்டு போட்டுட்டே இருக்கு. ரயா, இந்த ரயாவோட காது கிட்ட பாத்தீங்கன்னா கருப்பு கலர்ல இருக்கு. நம்மளே பார்த்துட்டு இருக்கு. ரெண்டு ரயா வெள்ளை கலர்ல இருக்கு, ரெண்டு கருப்பு கலர்ல இருக்கு. இது போய் அந்த இது ஏதோ நோண்டிட்டு இருக்கு கீழே. ரெண்டுத்தையும் நம்மளால ஜோடியா வெள்ளை கலர்ல பார்க்க முடியுது. ஹனுமான் லாங்கர் குரங்கு. இந்த குரங்கு ஃபாஸ்டா ஓடி வந்து அந்த பெஞ்ச் மேலே ஏறிக்குச்சு, ஏறி உக்காந்துருச்சு. இந்த குரங்கு என்ன பண்ணுது, இங்க இருந்து அங்க ஜம்ப் பண்ணுது, திரும்பியும் இங்க இருந்து அந்த இடத்துக்கே போகுது, திரும்பியும் அங்க இருந்து இந்த இடத்துக்கே வருதுங்க. கொஞ்ச நேரம் நின்றுட்டு திரும்பியும் இங்க இருந்து அங்க போகுது. திடீர்னு பார்த்தா அதுவே திறந்து உள்ள போய் மூடிக்குச்சு. இந்தியன் ஸ்லாட் பீர் அப்படின்னு போர்டில் போட்டிருக்கு. சோம்பல் கரடி உள்ள உட்காந்துட்டு இருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்சது கரடி மாமா கரடி மாமான்னு ஒரு பாட்டு கூட இருக்கு தமிழ்ல. இங்க கரடி மாமாவும் இருக்காரு, கரடி மாமியும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டு பேரும் ஜோடியா இருக்காங்க உள்ள. நாங்க உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறோம். கருப்பு கலர்ல இருக்காங்க, மூக்கு மட்டும் வெள்ளை கலர்ல இருக்கு. வைல்டு போர் காட்டு பன்றி. நம்ம ஊர் பன்றி மாதிரி தான் இருக்கு பாக்கிறதுக்கு, ஆனா இது காட்டு பன்றி. உள்ள நிறைய பன்றி இருக்கு. கீழே நல்லா பெரிய பள்ளம் தோண்டி வச்சிருக்காங்க. இங்க வேணா கொஞ்ச நேரம் நீங்க உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போலாம். எக்ஸிட் வந்தாச்சு, இப்ப நம்ம எக்ஸிட் ஆக போறோம். எல்லா அனிமல்ஸும் முடிஞ்சிருச்சு, இந்த பக்கமா நடந்து போகணும். நம்ம போகும்போது ஒரு கேன்டீன் பார்த்தோம்ல, அதே கேன்டீன் தான். இங்க டிஃபனு லஞ்ச் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் விற்க மாட்டேங்கிறாங்க. ஐஸ்கிரீமு ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி ஐட்டம் தான் விற்கிறாங்க. நம்ம பார்த்த அதே தண்ணி பிடிக்கிற இடம். இப்படிதான் நம்ம உள்ள வந்தோம், இப்படிதான் வெளியிலயும் போகணும். நம்ம பார்த்த அதே கடைகள் எல்லாம் இருக்கு. திரும்பியும் மூணாம் நம்பர் பஸ் ஏறுறோம். இப்போ மேங்களூர் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. பிலிகுலா பயாலஜிக்கல் பார்க்கை பற்றி இந்த வீடியோவில் நீங்கள் ரொம்பவே தெளிவாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம சேனலுக்கு பூஸ்ட்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் அந்த பெல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரத்துக்கு ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கலாம். பாய்.